ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு ட்ரெயினில் லாங் ஜேர்னி போகும்போது குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் கேரி பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்க போகிறேன். நாளைக்கு நாங்கள் ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறதுனால ஸோ நான் என்னெல்லாம் கேரி பண்ணுறேன் என் குழந்தைங்களுக்காக அப்படிங்கிறத ஒரு ஐடியாவுக்காக காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ட்ரெயினில் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே இருக்காது. ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் ஃபுட்டு வந்துட்டு எடுத்துக்கோங்க. இது காலி டப்பா தான். நான் நாளைக்கு மார்னிங் 4:45 ட்ரெயினுங்கிறதுனால நான் மார்னிங் வந்துட்டு ஃபுட்டு இதில் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன் குழந்தைங்களுக்காக. ஸோ அதை வந்துட்டு ஃபுட்டும் வந்துட்டு நான் இதில் பேக் பண்ணிக்க போகிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு நீங்கள் பெருசாக பெரிய பேக்கில் நீங்கள் ஆல்ரெடி பேக் பண்ணியிருப்பீங்க. இந்த ட்ரெஸ்ஸு வந்துட்டு ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு ரெண்டு குழந்தைங்களுக்கு ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்திருக்கேன். குழந்தைங்க வந்துட்டு ஏதாவது ஃபுட்டு சிந்திப்பாங்க, வாட்டர் சிந்திப்பாங்க, அழுக்கு பண்ணிவிடுவாங்க. ஸோ ஃபுல் டே ட்ராவலுங்கிறதுனால நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டைமும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பெரிய லக்கேஜை ஓப்பன் பண்ணி உங்களால் ட்ரெஸ் எடுத்துகிட்ருக்க முடியாது. ஸோ வந்துட்டு இதையும் கேரி பண்ணிக்கோங்க ஹேண்ட் லக்கேஜில். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டவலு, இதுவும் எமர்ஜென்சிக்காக கேரி பண்ணிக்க போகிறேன் நான் நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில். ஸோ வாட்டர் வந்துட்டு ட்ரெயினில் உங்களுக்கு வாட்டர் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். குழந்தைங்க அப்படிங்கும்போது நீங்கள் ட்ரெயின் வாட்டர் கொடுக்குறீங்க கொடுக்கலங்கிறது வேறு, சம் குழந்தைங்களுக்கு ஒத்துக்காது. ஸோ மேக்ஸிமம் நான் எப்போவுமே நான் வாட்டர் பாட்டில் கேரி பண்ணுவேன் குழந்தைங்களுக்காக, அதுவும் எடுத்துக்கிறேன் நான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹேண்ட் சானிடைசர். இது ரெகுலராக வீட்டில் நான் யூஸ் பண்ண மாட்டேன், ட்ரெயின் ட்ராவல் அப்போ மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ட்ரெயினில் வந்துட்டு ரொம்ப ஏசி கோச்சாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப க்ளீனாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்காக வந்துட்டு ஹேண்ட் சானிடைசர் எடுத்துக்கிறேன் நான். ஒவ்வொரு டைமும் குழந்தைங்கள ஹேண்ட் வாஷ் பண்ணுறக்காக கூட்டிகிட்டு போக முடியாது. அடுத்தது பார்த்திங்கன்னா மெடிசன். என்னோடய சின்ன குட்டிக்கு லைட்டாக ஃபீவரிஷாக இருக்குது, அதனால் நான் மெடிசன் எடுத்திருக்கேன். இல்லைனாலும் நான் பெரிய லக்கேஜில் கண்டிப்பாக வந்துட்டு எப்போவுமே இந்த ஃபஸ்ட் எய்ட் மெடிசன்ஸை கேரி பண்ணுவேன். உங்களுக்கு அது வந்துட்டு நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் ஹேண்ட் லக்கேஜில் எடுத்துக்கலினாலும் பெரிய லக்கேஜில் எடுத்துக்கோங்க. ஈவன் 2 days, 3 days போயிட்டு வந்தாலுமே நீங்கள் இதை கேரி பண்ணுங்கள் கூடவே. அடுத்தது பார்த்தீங்கன்னா டாய்ஸு. டாய்ஸ் பார்த்தீங்கன்னா 17 hours ட்ராவல் அப்படிங்கிறதுனால 17 hours டே டைமு, நாங்கள் மேக்ஸிமம் நைட் டைம் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். பட் இந்த டைம் டே டைமில் புக் பண்ணதுனால டே டைமில் குழந்தைங்க தூங்க மாட்டாங்க. ஸோ உங்கள் குழந்தைக்கு என்ன டாய் ரொம்ப ஃபேவரட்டான டாயோ நீங்கள் அந்த டாயை வந்துட்டு எடுத்துக்கோங்க. நான் 2 குட்டீஸ்க்கும் ஃபேவரட்டான டாய்ஸ் வந்துட்டு எடுத்திருக்கேன். இது வந்துட்டு இதுவும் பிளேயிங் கார்ட்ஸ் தான் குழந்தைங்களுக்கு, நான் இதுவும் சேர்த்து எடுத்திருக்கேன். இதையும் பேக் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு. ஸோ ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு என்ன ஸ்நாக் பிடிக்குமோ நீங்கள் அந்த ஸ்நாக்கை கேரி பண்ணுங்கள். சம்டைம்ஸ் அவங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க, சம்டைம்ஸ் வந்துட்டு ரொம்ப போர் அடிக்கிற டைமில் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. ஃபுல் டே ட்ராவல்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஸ்நாக்ஸ் கேரி பண்ணிக்கோங்க. ட்ரெயினில் வர ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ராப்பராக சேம் அதே பிராண்டடு இருக்குமா இல்லையான்னு தெரியாது. ஸோ நான் மேக்ஸிமம் வந்துட்டு இதை கேரி பண்ணுறேன் நான். நீங்கள் என்ன தான் நீங்கள் ஸ்நாக்ஸை கேரி பண்ணிங்கனாலும் டாய்ஸஸ் கேரி பண்ணிங்கனாலும் குழந்தைங்க வந்துட்டு ரொம்ப நேரம் வந்துட்டு சேம் ஒரே டாய்ஸை வச்சுட்டு அவங்க விளையாடிட்டுருக்க மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு அவங்களுக்கு ஈஸியாக போர் அடிச்சிரும், அண்ட் தென் நெக்ஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத தான் பார்ப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு பெஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு மொபைல் வந்துட்டு ஃபோன் வந்துட்டு ஃபோனில் யூடியூப்பில் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கார்ட்டூன் வீடியோஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என் குட்டீஸ்க்கு வந்துட்டு என்ன கார்ட்டூன் பிடிக்குமோ நான் வந்துட்டு அந்த வீடியோ வந்துட்டு டவுன்லோட் பண்ணிப்பேன் நான். ஸோ என்னோடய குட்டீஸ்க்கு வந்துட்டு என்ன வீடியோஸ் பிடிக்குமோ அந்த வீடியோ வந்துட்டு நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். பார்த்திங்கன்னா நெட்டு வந்துட்டு எடுக்கவே எடுக்காது, இதில் வந்துட்டு நெட்டு எடுக்காது. ஸோ நீங்கள் இதில் போயிட்டு நார்மலாகவே இதில் டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் இந்த டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா இது வந்துட்டு டவுன்லோட் ஆகிடும். ஸோ ட்ரெயினில் வந்துட்டு நெட்டு ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு நெட்டு சரியாக எடுக்கலைன்னா கூட நீங்கள் வந்துட்டு இதில் வந்துட்டு நீங்கள் இந்த டவுன்லோட் ஐட்டம்ஸில் வந்துட்டு போய் உங்களுக்கு என்னென்ன நீங்கள் என்னென்ன டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ தான் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு, இது முடிய போகுது. இப்போது பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. நான் ஒரு வீடியோ மட்டும்தான் இப்போ டவுன்லோட் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு இன்னும் ஒரு 6, 7, 8 வீடியோ பக்கமாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்க போகிறேன் நான். ஸோ என்னோடய ஃபோன்லேயுமே நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்படி டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்க ரொம்ப படுத்துகிறாங்க அப்படிங்கிற டைமில் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு மொபைல் கொடுக்கலாம்.
ஸோ மேக்ஸிமம் வீட்டில் ஃபோன் கொடுக்கறத அவாய்ட் பண்ணிடுங்க. பட் இந்த மாதிரி 17 hours, 18 hours ட்ராவலில் வந்துட்டு நீங்கள் தாராளமாக வந்துட்டு மொபைல் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.